வணக்கம் நட்புகளே, நேற்று கதையோடு முடித்தோம். இன்று காலம் பெற்ற சாப விமோச்சனங்களை பார்ப்போம். வாருங்கள். சிவன் பார்வதி காக்கையை சாபமிட்டனர். முதலில் சிவபெருமான் மூன்று சாபங்களை ஏவுகணை போல் எரிகிறார். ஒன்று, இனி உனக்கு நேர்பார்வை கிடையாது, கோண பார்வைதான் என்றும். இரண்டாவது, உன்னுடைய பார்வையில் எது பார்த்தாலும் அதனை மறைத்து வைத்து உண்ணும் பழக்கம் தெரியாது என்றும். மூன்றாவது சாபமோ பயங்கரம், உன்னால் எல்லா உயிரினங்களைப் போல் பொது இடத்தில் சேர்ந்து வாழ முடியாது, நினைத்த நேரத்தில் சேர முடியாது என்று கூறினார் சிவபெருமான். அப்படியே இப்படி சாபமிட்டால் பார்வதி அன்னை தன் பங்குக்கு இரண்டு சாபமிட்டார்கள். ஒன்று, உன் மீது தினமும் ஒரு சொட்டு நீர் கூட படவில்லை என்றால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால நீ தினமும் குளித்தே ஆக வேண்டும் என்றும். இரண்டாவது, உன்னுடைய வம்சத்தோடு சேர்த்து மற்றொரு பறவையின் வம்சத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றார் பார்வதி தேவி. இதனையே சங்க பாடல் ஒன்றில் காலை எழுந்திருத்தல், காணாமலே புணர்தல், மாலை குளித்து மனை புகுதல், சால உற்றாரோடு உண்ணல், உறவாடல் இவ்வாறும் கற்றாரையோ காக்கை குணம் என்று அதன் உண்மைத்தன்மையை எடுத்துரைக்கின்றனர். காகத்திடம் உலக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆறு நல்ல விஷயங்களை தமிழ் புலவர்கள் மேலே சொன்ன பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். காலையில் எழுந்திரு, பிறர் காணாமல் புணர், மாலையிலும் குளி, பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு, ஒருவனுக்கு ஒருத்தி என்று. கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண், எல்லோரையும் அழைத்து உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும். எல்லோருடனும் பாடி பேசி மகிழ், மாலை வேளைகளில் மரங்களில் காகங்கள் காக்கா என்று பேசி மகிழ்வதை காணலாம். இதைப்போல் மக்களும் பேசி மகிழ வேண்டும் என்கின்றனர். தமிழ் வேதமாகிய திருக்குறளில் வள்ளுவரோ, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறியிருக்கிறார். காகம் உணவு கிடைத்தால் அதனை மறைத்து தான் மட்டும் உண்ணாது, மற்ற காகங்களையும் அழைத்து உண்ணும். அது போன்றவர்களுக்கே செல்வ சிறப்பும் கிட்டும் என்கிறார். இதேபோல மற்றொரு குறளில் காக்கையை பற்றி கூறுகிறார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் நேரத்தில் பெரிய கோட்டானை சிறிய காகம் கூட வென்றுவிடும். அதனால் பகைவரை வெல்லும் கருதும் மன்னன் ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் என்னவாக இருந்தாலும் கால நேரம் பார்த்து செய்ய வேண்டும் என்கிறார். இப்படி வள்ளுவர் கூறியிருக்க நம் தமிழ் புலவர்களும் அதற்கு ஒரு படி மேலே சென்று நமக்கு எடுத்துரைக்க, இது மட்டுமா மனிதர்கள் அறிந்த விதமோ, அதற்கும் மேலே சென்று ஒரு படி அப்பப்பா கேளுங்கள் இன்னும் இருக்கிறது. காகம் காக்கை காக்கா என்று அழைக்கும் ஒரு இனம் மத்திய ஆசியாவில் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும். இவற்றில் 40 வகைகள் உண்டு. 20 வருடங்கள் வரை வாழக்கூடியவை. பெண் காகங்கள் 3 வருடங்களிலும் ஆண் காகங்கள் 5 வருடங்களிலும் பருவம் அடைகின்றன. இது பறவைகளிலே கூடுதல் அறிவுத்திறன் உண்டு. இவற்றையும் கிளியைப் போல வெகு எளிதாக பயிற்சி கொடுத்தால் பேசும். மேலும் கிளியை விட மனித சிம்பன்சி குரங்குக்கு இணையான மூளை செயல்பாடுகள் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் அறிவியல் அறிஞர்கள். கிளியைப் போல காகங்களும்
மனித குரலில் பேசும் திறன் பெற்றவை என்று சொல்லப்படுகின்றன. இவ்வாறு பேசுவதற்கு பழக்கப்பட்ட காகங்கள் கிழக்கு ஆசியாவில் நல்வாய்ப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதனை வெகு விரைவில் பழக்கி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்த முடியும் என்பதால் நாய், பூனை, கிளி இவற்றை போல் இருக்கும் காகத்தை மட்டும் செல்ல பிராணியாக வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ளது. உலகெங்கும் உள்ள மக்களின் பண்பாட்டில் காகத்திற்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. உலுக்க நெறி கொண்ட பறவை தன் ஜோடியுடன் மட்டுமே இணை சேரும், அதாவது ஒருவனுக்கு உறுதி என்ற முறையில் வாழும் கூச்ச சுபாவம் உண்டு. ஒற்றுமையின் அடையாளம் காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவர். இந்து மத நம்பிக்கையின்படி காகம் மூதாதையர்களின் வடிவம். காடுகளை உருவாக்கிய விலங்கினங்களுள் பறவைகளுள் காக்கையின் எச்சத்தால் பல ஆயிரம் விதைகள் விருட்சமாக உள்ளன. இயற்கையின் தலைமகன் என்றே கூறலாம் காகத்தை. காகம் கண்டு அஞ்சாதே, கடவுளின் உணர்வோடு கரையும் முன்னறிவிப்பு முன்னோடிகள் என்று நம் வரலாறு பறைசாற்றுகிறது. இனி நீங்கள் காகத்தை மனிதனோடு ஒப்பிட்டே கூறலாம். உங்களோடு இணைந்து எனது தேடலில் காகம் தடம் பதித்து விட்டது. மேலும் புது புது செய்திகளுடன் காணும் வரை காத்திருங்கள். நன்றியுடன், லதா.